அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 15 10 அளவுள்ள ஒரு தீபாவளி போஸ்டர் வந்து டிவிக்கே அவங்களுக்கு போட்ட ஒரு வாழ்த்து பேனர். இது மாநாடுக்காக நம்ம பேனர் வந்து பேனரோட பிஎஸ்டி வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இனி வர ட்விட்டரில் வந்து டிவிக்கே பேனர் வந்து நிச்சயமாக நம்ம அப்லோடு பண்ணுவோம். அதோட பிஎஸ்டி பில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 15 10 அளவு உள்ளது. இந்த பேனர் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். கண்ட்ரோல் என்ன 15 இன்ச்சஸ், 10 ஹைட்டு இன்ச்சஸ், 300 ரெசல்யூஷன், ஆர்ஜிபி மோடில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டு செட் பண்ணிவிடுவோம். பேக்ரவுண்டை செட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம டெக்ஸ்ட் ரீசெட் செட் பண்ணிடலாம். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க டிவிக்கே தளபதி அவங்களோட பேக் அவங்களோட கட்சி கலரோட வந்து நம்ம கட்சி கலர் வந்து நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கோம். இதில் கிளிக் பண்ணிட்டு இதில் ஒன் சைடு டிரான்ஸ்பரண்ட் டூல் இதை கிளிக் பண்ணிக்க. இந்த கார்னர்லேருந்து லைட்டாக அப்படி விடுங்க. திரும்பவும் இந்த கார்னர்லேருந்து லைட்டாக அப்படி விடுங்க. இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் உங்களுக்கு. திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டுங்க. போட்டுட்டு எல்லோ 100 கொடுத்துட்டு பி ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிங்க. ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லைங்களா. இப்போ கண்ட்ரோல் டி போட்டு இந்த சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிங்க. இது வந்து பேக்கு ஒரு ஸ்டெப்பு கொண்டு ஃப்ரண்ட்லேயே இருக்கட்டும். இந்த பிளண்ட் மோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு எல்லோ ஒரு 10% கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம், நம்ம லைட் எல்லோ கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த கிராடியன்ட் டிரான்ஸ்பரண்ட் டூவில் கிளிக் பண்ணிட்டு இங்கே ட்ரா பண்ணதுக்கு பிறகு பி ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இதில் லைட்டாக இதே கலர் வந்து இந்த கலர் இதில் மெஜெண்டா 100, எல்லோ 100, இது ஒரு 50, பிளாக் 50 கொடுத்து இப்படி லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணதால நமக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் ப்ரீஃப் ஆகிருக்கு. அடுத்தது என்னென்னா, நம்ம பேக்ரவுண்டுக்கு இந்த ஃப்ளாகு ப்ளஸ்ஸு லைட்டிங் எஃபெக்ட் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாடு அந்த லோகோ அதை வந்து நம்ம எடுத்து மூவ் பண்ணி வச்சுருவோம். அப்படி தமிழ்நாடு லோகம் இருக்குது, அது ஒப்போசிட்டி வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சா இந்த மாதிரி தான் வரும். கண்ட்ரோல் டி போட்டு இது வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துடுறேன். இப்படி வச்சுட்டு கண்ட்ரோல் டி போட்டு இந்த ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சைஸை இந்த அளவில் கிளிக் பண்ணிக்கலாம். இதோட பிளண்ட் மோடை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம இந்த தளபதி அவங்களோட இந்த ஃப்ளாகு ஃப்ளாக் எடுத்து நம்ம அதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் டி போட்டு சைஸ் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட பிளான் மோடையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த அளவில் வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு நம்ம லைட்டு செட் பண்ணியிருக்கோம். அந்த லைட்டிங் எஃபெக்டையும் மேலே கொண்டு வந்துடுறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ரெண்டு கொண்டு வந்துடுறேன்.
அதுக்கு பிறகு தளபதி, தளபதியோட ஃபோட்டோ. இன்னொரு டீ போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், இந்த அளவில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் நம்ம கட் பண்ணது தெரியுது அப்படின்ட்டா அதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் கீழே வச்சுக்குவோம். லைட்டிங் எஃபெக்டிங் அதுக்கு அப்படி தலைக்கு நேராக அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே உள்ள அந்த தலைவர்கள் படம், இது எல்லாமே நம்ம ஜெப்பாக தான் இருக்கும். நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு கண்ட்ரோல் டி போட்டு இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டிவிக்கே கலர்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு, அதையும் எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன போட்டு ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் வச்சு லைட்டாக ஒரு கிளிக் பண்ணி நம்ம ஒயிட்டு கொடுக்குறோம். ஒயிட்டு கொடுத்தோம்னா நல்லா கிளியராக தெரியுங்கிறதுக்காக நம்ம ஒயிட்டு பேக்ரவுண்டு கொடுக்குறோம். கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் சைஸ் இந்த அளவில். இதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவில். இப்போ வந்து இந்த டேட்டு, நம்ம தீபாவளிக்கான டேட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டவுன் இது எடுத்தது பொதுச் செயலாளர் அவங்க படம், அவங்க படத்தையும் தளபதி இந்த டிவிக்கோட பொதுச் செயலாளராக இருக்குங்க. அவங்க படத்தையும் நம்ம அடுத்து இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுருவோம். அடுத்தது இந்த க்ரௌடு இருக்க மாதிரி ஒரு பிக்சரு இருக்கு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் இதை கொஞ்சம் சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வச்சுட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு லைட்டாக ஓகே இந்த அளவுக்கு தெரியற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம், அதுக்காக வேண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கொஞ்சம் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு பார்டர் கொடுத்து அதில் வந்து டிவிக்கே விட கச்சி கலர் அப்படியே எடுத்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி சைஸை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், இந்த அளவில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, இப்போ லைட்டாக இந்த பேக்ரவுண்டை மட்டும் ஸ்மெஜ் பண்ணி விட்டுறோம். ஆர் ஆர்ங்கிற அந்த டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி அது ஒரு எஃபெக்டாக தெரியும் நமக்குங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணி விடும்போது பேக்ரவுண்ட் எஃபெக்ட் அது ஒரு நல்ல இது ஒரு வித்தியாசமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இதை ஸ்மெச் பண்ணி விடுறோம். இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு நம்ம ஒரு தீபாவளிக்கான ஒரு தீபாவளி விஷஸ்க்கான ஒரு பேனர் ரெடி பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து அடுத்தடுத்த தலைவர்களுக்கும் நம்ம வந்து இந்த தீபாவளிக்கான ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணுவோம், விரைவில் அப்லோடு பண்ணுவோம். டிவிக்கு விட அடுத்த பேனர் வந்து விரைவில் நம்ம வந்து அப்லோடு பண்ணுவோம். இந்த லைட்டிங் எஃபெக்ட்டு இங்கே இந்த சைடில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக வேண்டி நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பேனரோட பிஎச்டி ஃபைல் டெலகிராமில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.